Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நீலகிரீல்ஸ். சோ நீலகிரீல்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. எங்க வீட்டுக்கு மாடி மேல நின்னு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரா தெரிஞ்சிச்சு. வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது. ஸோ அதனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சுது எங்களுக்கு. அந்த மலை மேலே இருக்கிற வீடு, அந்த டிஎஸ்டேட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லாவே தெரிஞ்சுது எங்களுக்கு. ஸோ நல்லா கிளியராக தெரிஞ்சுது. நான் ஒரு டைம் கூட இப்படி பார்த்ததில்லை, பல டைம் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மழை பெஞ்சதுனால அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரிஞ்சுது ஹில்ஸ். நான் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி நல்லா கிளியராக பார்த்ததில்லை. உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க, பட் நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய வீடுங்க வந்து அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. நல்ல மைன்யூட்டாக வாட்ச் பண்ணாங்க இருக்கிற அந்த டிஎஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஹில்ஸ் வந்து நம்ம அப்படியே ரசித்து நின்று அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அந்த ஹில்ஸ் வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லோரும். இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை முருகன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவில். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பிக்கு கனவுல கோவில் வந்துச்சுன்னு சொன்னதுனால டக்குன்னு உடனே கிளம்பி போயிட்டோம். ஓதிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா அன்னூர் வழியாக வந்து அன்னூர்லேருந்து இரும்புரை வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் ஓதிமலை இருக்குங்க. நீங்கள் திருப்பூர்லேருந்து வரீங்கன்னா அவிநாசி வழியாக வந்து அங்கேருந்து புளியம்பட்டி வந்து புளியம்பட்டியிலேருந்து இரும்புரை வந்துட்டீங்கன்னா 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் ஓதிமலை இருக்குது. நீங்கள் ஈரோட்டிலேருந்து வரீங்கன்னா கோபி நம்பியூர் புளியம்பட்டி வழியாக வந்து இரும்புரை லாஸ்ட்டாக வந்து சேருவீங்க. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓதிமலை முருகன் கோவில் வந்து இருக்குங்க. காரில் போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஓதிமலை முருகன் கோவில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியறது வந்து தெரியும். ஸோ லாங் வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை. பழனியை விட பார்த்திங்கன்னா பெரிய மலை இந்த ஓதிமலை. அறுபடை வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓதிமலை வந்து வராது. ஆனால் அந்த அறுபடை வீடுகளை விட இந்த ஓதிமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலை. பழனி விட பெரிய மலை. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா பழனி சிவன் மலை, சென்னிமலை இந்த மாதிரி பெரிய பெரிய மலை முருகன் கோவிலெல்லாம் இருக்கும். அதை விடவே இந்த ஓதிமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. 1700 படி, கிட்டத்தட்ட 1700 படி இருக்குங்க இது. நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே மலையேற வேண்டியதுதான். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து சொன்னாங்க. அது என்னென்ன நாட்கள் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். இதாங்க என்ட்ரன்ஸ். இங்கே இருந்து நம்ம வந்து உள்ளே போகணும். இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க பக்கத்தில் வண்டி மரம்லாம் இருக்குது, நல்லா வந்து வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நினச்சது நடக்கும். இந்த மலையை நீங்கள் ஏறும்போது என்ன வேண்டிட்டு ஏறுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓதிமலை முருகன் கோவிலில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 படி கூட 100 படி தான் ஏறியிருப்போம். அதுக்கே வந்து முடியல உட்காந்துட்டோம். எல்லாம் ஹோஸ் கொடுத்துட்டு எல்லாம் எல்லாருக்கும் மூச்சு வாங்குது. கால் வலி, சரியான வெயிலுங்க. ஸோ யாருமே முடியல, அப்படியே ரெஸ்ட் எடுத்து எடுத்து ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டுருக்கோம். ஸோ மேலே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் போய் காமிக்கிறேன். பாய். ஏ இப்போதான் நான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்போவே பாயிருக்கல. ஏறலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு பை போயிட்டுருக்கு. நானே சாப்பிட்டுட்டு நாம மேலே போய் சாப்பிட்றதுக்கு. பிரவீத் அரோகரா.
இப்போதான் பார்த்தீங்கன்னா கால்வாசி மழை வந்து ஏறியிருக்கோம், இன்னும் வந்து முக்கால்வாசி இருக்குது. ஏன்னா இதுக்கே முடியல, சரியான வெயில் ஏறக்கே இவ்வளோ வெயிலாம் இறங்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருத்த பாத்தீங்கன்னா இறங்கி வர்றாங்க, ஏதோ போய் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த ரெஸ்ட் எடுக்க கட்டி கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து உட்காந்து உட்காந்து ஏறி மண்ட கசாயம் நாங்கள் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மர சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மான் மட்டும் உட்காந்துட்டு இருந்தது, ஒரே ஒரு குட்டி மானுங்க. ஸோ நாங்கள் பண் இருந்தது அது போட்டோம், பட் அதுக்குள்ளே அது வந்து எந்திரிச்சு ஓடிடுச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு மான் மட்டும்தான் பார்த்தோம், மேலே நிறைய குரங்குங்களாம் இருக்குது. கை கீழ போடுறா, கை கீழ போட்டு வா. மான் கனி, மான் கனி வச்சு மான் கரத்தை வா. ஏய் மான் கரத்தை வாடு இங்கடா, நிப்பாண்டா வா. கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா நத்தை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடக்காய் ஓனான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஹில்ஸ் மேலே அது பார்க்கும்போது. பட் அது வந்து வீடியோ எடுக்க முடியல, பாதி தூரத்துக்கு வந்து வந்துட்டோங்க, இன்னும் பாதி வழி இருக்குது. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஸ்டெப் ஏறணும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும், இந்த மலை பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். ஸோ ஏறும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே நேராக ஏற மாதிரி இருக்கும். ஸோ உட்காந்து உட்காந்து தான் போகும். நாங்கள் அங்கே மண்டபம் வந்து கட்டிக்கிட்டுருப்பாங்க, ஒரு 100 படிக்கு 100 படிக்கு பார்த்திங்கன்னா மண்டபம் கட்டிக்கிட்டுருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில எங்கேயுமே கிடைக்காது, நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நம்ம வந்து செருப்பு போட்டும் இந்த மலை ஏறலாம். அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. ஸோ கீழே இறங்கும்போது நம்ம மதியம் தான் இறங்குவோம், ஸோ கால் சூடில் வந்து நீங்கள் இறங்க முடியாது. ரொம்ப பழக்கப்பட்டவங்க வேணால் செருப்பு இல்லாமல் வருவாங்க, நீங்கள் புதுசாக வரீங்க ஸோ கண்டிப்பாக செருப்பு போட்டே போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் போகிறதுனாலும் இன்கேஸ் நீங்கள் போகிறதுனாலும் செருப்பு போட்டே வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறலாம். அங்கே இருக்கிற குரங்குகளும் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருந்தது. அங்கங்கே அதுக்கு முந்தின நாள் மழை வந்திருக்கும் போல், அங்கங்கே தண்ணி தேங்கி இருந்ததை வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து குரங்குகளும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து மேலே வந்து படியேறி வந்தாங்க. அப்பப்போ தான் கொஞ்சம் பேர் வந்து சாமி கும்பிட வந்தாங்க, மலை ஏற வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் கொண்டு போன லஞ்ச் தான் இருந்தது. ஸோ அதை வந்து குழந்தைக்கு வேற கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து குரங்குக்கு எதுவுமே வந்து போட முடியல. இன்கேஸ் நீங்கள் வாழைப்பழம் தேங்காயெலாம் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரங்குக்கு போட்டுவாங்க. அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர பக்தர்கள் கொண்டு வர சாப்பாடு தீனி தான், மற்றபடி மேலே இருக்கிற ஏதோ பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்குது. நாங்கள் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து நிறைய வாழைப்பழம் தேங்காய்லாம் வாங்கிட்டு போயிருப்போம். ஸோ எங்களுக்கு சரியாக எந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த மலையை பற்றி தெரியல. ஸோ அதனால் வந்து எதுவுமே கொடுக்க முடியல அங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பாதி மலையை வந்து ரீச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். அப்போவே பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஸோ வெயிலே தான் ஏறணும், வெயிலே தான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கணும். நம்ம இந்த மலை ஏற ஏற பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுற்றி வர பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேமோட வியூ தான். அந்த மலைக்கு கீழே, அந்த நீலகிரி மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்தது. அது மத்தியானம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்தது, மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகவே இல்லை. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பாதி மலை ஏறிட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம். ஓதிமலை வந்து நாங்கள் ஏறிட்டோங்க, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஏறிட்டோம். மேலே வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பவானி சாகரோட வியூ தான். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த டேமில் இருக்கிற அந்த தண்ணி வந்து தேக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நீர் தேக்கம் தான் அவ்வளோ கிளியராக சூப்பராக இருந்தது. அந்த
ஹில்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சது. கோயிலோட அவுட்லுக்குங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாள் வந்து நல்ல கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. செவ்வாய், வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி தினத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும்னு சொன்னாங்க. மேலே வந்து கட்டட வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே இருக்கிற வியூ. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. மதியம் பூஜைக்கு தான் வந்து பூசாரி வருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா நாங்கள் வந்து 11 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டோம். அவங்க வந்து 2 மணிக்கு தான் வரும், 1 மணிக்கு மேலே தான் வருதா சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு நாங்கள் இறங்கிட்டோம். பட் நாங்கள் சாமி வந்து பார்க்கவே முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் போவோம். இங்கே மேலே வந்து அந்தந்த மண்டபத்துக்கு அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு குட்டிங்க வந்து அப்போ தான் குட்டி போட்டிருந்துச்சு. ஸோ அதை வந்து பாதுகாத்து உட்காந்துட்ருக்கு. 2 குட்டி வந்து போட்டிருந்தது. ஸோ நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டோம். ஆனால் சாமி தான் வந்து பார்க்க முடியல. இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ நாங்கள் வந்து எப்படி இருக்குது, என்ன டைமுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு வந்தோம், மலை ஏறணும், ஏறி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சாமி பார்க்காத ஒரு குறை மட்டும்தான். அது வந்து இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதாங்க கோவிலோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா மதியம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க இறங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து மேலே அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் வந்து மதிய வேளையில் அந்த மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சி வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் வந்து ஏறுறாங்க. பட் கால் வந்து அவங்களாம் வந்து செருப்பு இல்லாமல் ஏறுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து பழக்கம் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ எங்களால் வந்து அப்படி ஏற முடியல. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு உகந்த நாளில் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். மற்ற நாள் வந்து பூட்டியிருக்கும். நீங்கள் விசாரிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓதிமலைக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாங்க. பிரம்மா இருப்பாங்க இல்லையா, பிரம்மாவுக்கு வந்து 5 முகம். பிரம்மா வந்து ஒரு நாள் வந்து கைலாயம் போகிறாரு. அங்கே போயிட்டு விநாயகரை மட்டும் வணங்கிட்டு முருகனை வந்து வணங்கலை. ஸோ முருகர் வந்து கேட்குறாரு, பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரணவ மந்திரம் வந்து எனக்கு மறந்துருச்சுன்னு பிரம்மா சொல்ல போய் பிரம்மாவை வந்து முருகர் வந்து சிறையில் அடைச்சிடுறாரு. ஸோ பிரம்மாவோட வேலையும் வந்து முருகரே ஏற்றுக்கிறாரு. உலகத்தில் எல்லா உயிர்களையும் வந்து பார்த்திங்கன்னா முருகரே வந்து படைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து பூமி தாய்க்கு வந்து பாரம் தாங்க முடியல. அதுவும் இல்லாமல் முருகர் படைக்கிற எல்லா உயிர்களும் பார்த்திங்கன்னா நல்லவங்களாகவே வந்து வர்றாங்க. ஸோ உடனே வந்து பூமி தாய் வந்து சிவன்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, என்னால் வந்து தாங்க முடியல, தயவுசெய்து பிரம்மாவை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவனும் போய் முருகர்கிட்ட கேட்குறாங்க, தயவுசெய்து பிரம்மாவை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து முருகர் வந்து கேட்குறாரு, நீங்கள் பிரணவ மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சிவனுக்கே வந்து பிரணவ மந்திரம் தெரியல. உடனே வந்து முருகர் தான் வந்து ஓம் என்று, முருகர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஓம் என்ற மந்திரத்தை வந்து ஓதுறாங்க. ஸோ அப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்து ஓதிமலை அப்படின்னு வந்து பேர் வருதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகர் வந்து தவம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இங்கிருந்து தவம் செஞ்சு அருள் கிடைச்சதுக்கப்புறமா தான் வந்து போகர் வந்து பழனி மலைக்கு போனதாகவும் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவிலுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சாலும் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா மனசார நிறைவேற்றிட்டு இந்த மலை ஏறிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கும். ஸோ தக்காளி சாப்பாடு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ரைஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். எவ்வளோ டேஸ்ட்டு தெரியுங்களா, அந்த மலை ஏறிட்டு நம்ம சாமி கும்பிட்டு கையில் இருக்கிறத சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆளுக்கு ஒரு வாய் வந்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சாப்பிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு கோயிலில். ஸோ அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவிலுக்கு வந்து மேலே வந்து கட்டட பொருட்கள்லாம் எப்படி இந்த சிமெண்ட் செங்கல்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னா கீழே இருக்கிற பக்தர்கள் வந்து மேலே வரும்போது சிமெண்ட்டு மண் செங்கல் இந்த மாதிரி கொடுத்து விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலையே வந்து கட்டுவாங்களாம். ஸோ இந்த கோயிலும் வந்து அப்படி தான் வந்து கட்டிட்டுருக்காங்க. இது கோவிலோட வெளியே இருக்கிற லுக். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இந்த வழியாக போய் தான் வந்து நம்ம வந்து முருகனை தரிசிக்கணும். ஸோ ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இந்த ஏரியா சைடு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஓதிமலை ஏறுங்க. நீங்கள் வந்து ஒரு டைமாவது வந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும். பாரு இப்போ பாரு
ஓதிமலை முருகன் கோவில். ஸோ வீடியோ எல்லாரும் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில்ல தாங்க இறங்க முடியல. ஏறும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் நிழல் இருந்தது, ஆனா இறங்கும் போது பாத்தீங்கன்னா நிழல் தான், ஃபுல்லா வெயில் தான். ஆனால பாத்தீங்கன்னா கடகடன்னு இறங்கிட்டோம். நீங்களும் இந்த ஏரியா சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஓதிமலை முருகன் கோவிலுக்கு வந்துருப்போங்க. நாங்க இந்த கோயிலுக்கு வரக்கு முக்கிய காரணம் இவன் தான். இவன் கனவுல ஓதிமலை முருகன் வந்துச்சுக்கா, நான் போறேன், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அதனாலதான் சரி நாங்களும் இன்னும் போனதில்லை, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனதில்லை. அதனால சரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா சொல்லி எல்லா நான் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு ஏறி இறங்கிட்டோங்க. போய் வீட்டுல போய் தூங்க வேண்டியதா. கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு வந்து இந்த கால்வெளி கண்டிப்பா இருக்கும், இறங்கினாலும் தெரியும். ஏறி இறங்கிட்டோம், ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருப்பாங்க. வேலை செய்யாம வீடியோல பேசினா இதையே தான் பேசுனா. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவங்க எல்லாம் முன்னாடி பிஸியா இருக்காங்க டிரைவிங்ல. ஓகேங்க, பை பை.